எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வல்லமை 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 சதைக்கிறோம் சதைக்கிறோம் சதைக்கிறோம். விமர்சித்தரே நாங்கள் மெச்சதைக்கிறோம். வளர்ச்சிமிழவரே நாங்கள் மெச்சதைக்கிறோம். நன்றி நன்றி. நோய்த்திருந்த நாளுக்காக நன்றி. வாரத்தில் முதல நாளுக்காக நன்றி. சபை கூடுதலின் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆளுகை கர்த்தருடைய பிரசன்னம் இந்த நாளில் உண்டாவதாக. எல்லா எதிரடியான சத்ருவின் தடைகளை கண்டித்து புறப்படுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. யாரால இணைந்து கிடக்கிற ஆண்டவருடைய ஆவி ஆத்மா சரீர சிந்தனைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியான ஆளுகை செய்வீராக இயேசுவின் நாமத்தினால. தேங்க் யூ ஜீசஸ். வல்லமைக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். தேங்க் யூ ஜீசஸ். ஓ ஹல்லேலூயா. தொடர்ந்து நிற்பதை ஆசீர்வதியுங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Praise it, Jesus. தேவம் நாமத்தை பாடி புகழ்வென்று சொன்ன பாடலை பாடுவோம். மாட்டேன்.
கால்கள் முள்ள கால்கள் முடங்கி பணி தீடும் உன்னத தேவன் நீரே யாவும் அறிக்கை செய்தும் உத்தம தேவன் நீரே ஜாதிகள் முள்ள கால்கள் முடங்கி பணி தீடும் உன்னத தேவன் நீரே பாட்டு பாடல் மகிமை மாற்றம் மகிழ்வுடன் தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்த
Yeah.
சமை மாட்சிமை நிறைந்தவரே துதிச்சலே எல்லாரும் இணைந்தாமே
கத்தரை துதித்து பாடும் பொழுது அமே அமே
சகல ஆசீர்வாதங்களையும் அருளி செய்கிற தேவன் நாமே தாவீதே. உற்சாகத்தோடு செலுத்தப்படுகிறதை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் நடுவில் இருக்கிறார். துதியினாலே எல்லா தடைகளையும் மாற்றுகிற தேவன் அவர். அமேன். வல்லமை 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 வல்லமை. ஒரு சோர்வை நாவிகளது கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். ஒரு பலவீனத்தில் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அமேன். 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு புதிய பலன் புதிய அபிஷேகத்தில் நிரப்புகிறவர். வல்லமைக்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தரே எமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உன்னதமானவர் எமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அதிசய தேவன் எமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் இன்று மாறாதவர் எமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஒருமுருக எல்லாரும் செலுவின் வல்லமையை நினைப்போம். இயேசு ரத்தத்தின் வல்லமையை நினைப்போம். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை அப்படியே பாடுகளின் வல்லமை. அப்போ இந்த காலை நேரத்தில் இயேசுவின் ரத்தின் மீது தெளிக்கப்படுவதாக. என் ஆவி என் ஆத்மா என் சரீரம் சிந்தனை முழுவதையும் இயேசுவின் ரத்தம் சுத்திகரிப்பதாக. அமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை வல்லமை வல்லமை. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய வல்லமை. இயேசுவேமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தரேமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். Hallelujah. கர்த்தருடைய வல்லமை வல்லமை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. மிச்சுதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Praise the Lord. இயேசுவே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
Vela il vendidam bode
Sinigalin kattar parisuttar
சிந்தனையில் விடுதலை. அமேன், அமேன், அமேன். எல்லா சத்துருவின் கட்டுகளை விடுதலை. அமேன், அமேன். வியாதி மேலவினற்ற கட்டுகளை விடுதலை. அமேன். ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. அமேன். நல்ல நல்ல கட்டளை ஆர்ப்பரித்து. அமேன். ஹல்லேலூயா. வல்லமை, 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 வல்லமை. Thank you, Jesus. பாடலை பாடிக்கொண்டே நாம் கர்த்தருக்காக கொடுத்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தரே எமக்கு ஸ்தோத்திரம். மகத்தம் உள்ளவரே எமக்கு ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா பலவீனங்களையும் மாற்றுகிற தேவன், புதிய அபிஷேகத்தை நிரப்புகிற தேவன், புதிய வல்லமை நிரப்புகிற தேவன். எல்லா தடைகளையும் மாற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி ஆளுகைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. தேவன் பொறுப்படுத்துகளை கிருபைக்கு வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
பரிசுத்த ஆவியானவரை பற்றி இயேசு கிறிஸ்து தன் சீஷரிடத்தில் பலமுறை பல விதத்தில் அவருடைய மினிஸ்ட்ரி என்ன என்பதை குறித்து ரொம்ப தெளிவா அவர் பேசியிருந்தாலும் சீஷர்கள் அன்றைக்கு அதை சரியாய் புரியாமல் இருந்தாங்க. ஆனா அதுக்கு பிற்பாடுதான் அவர்கள் தேவ ஆவியின் வல்லமை பரிசுத்த ஆவியானவரை பற்றி அவர்கள் புரிந்து கொண்டு அந்த அனுபவத்துக்குள் வந்து அவர்கள் தொடர்ந்து இன்று வரை அந்த அனுபவத்தின் வல்லமைக்குள் நம் நடத்தப்பட்டிருக்கிறோம். யோவானின் சுவிசேஷம் 14 அதிகாரத்தில் 26 வசனத்தை வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நம்ம பொதுவா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிற விசுவாசிகள் என்ன சொல்வாங்கன்னு கேட்டா என்ன எதிர்ப்பாங்க? இன்னைக்கு போன ஆறுதலா எனக்கு பேசினாரு, இன்னைக்கு போன எனக்கு உற்சாகமா பேசினாரு, இன்னைக்கு போன எனக்கு இது பலனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு பூஸ்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். நாம் வந்து நம்ம ஆவிக்குரிய சற்றுக்குள் வளர்வதற்கு வெறும் சண்டே மார்னிங் சர்வீஸ் மட்டும் போதாது. நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் வளரும். கடந்த நாட்களில் ஒரு வசனத்தை தியானம் பண்ணும்போது யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, யோசுவா ஒரு பெரிய படை தளபதியாக தேசத்தை பிரித்து கொடுப்பதற்கு பயன்படுத்த போடும்பொழுது அவனுக்கு ஆண்டவர் சொல்ற, நீ எப்படி கத்தி எடுத்து சண்டை போடணும், எப்படி போர் செய்யணும் அப்படிலாம் சொல்லிக் கொடுக்கல. இந்த நியாயபரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாருப்பதாக. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு முழுமை பெற்ற ஒரு வேதத்தை ஆண்டு நம்ம கையில கொடுத்துட்டார். அன்னைக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகாத ஒரு புத்தகம் நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. நியாயப்பிரமாணம் என்பதை சரித்திர ஆசிரியர் சொல்லுது வேதத்தின்படி பென்டட்யூக் 5 ஆகமங்கள் தான். ஆதியாகமம், யாத்திரம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இதுக்குள் இந்த கட்டளைகள், கற்பனைகள், ஆசீர்வாதம் இதுதான் நியாயப்பிரமாண லா என்று சொல்லி அன்னைக்கு சொல்லப்பட்டது. இன்னைக்கு நம்ம கையில 66 புத்தகங்கள் அடங்கின பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்கிற தெளிவான வேத உபதேச சத்தியம் முற்று பெற்ற ஒரு சத்தியத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆனா அன்றைக்கு சொல்லப்பட்டிருக்க யோசுவாக்கு இந்த வார்த்தை, அந்த வசனம், அந்த சத்தியம், அந்த பிரமாணம் உன் வாயை விட்டு. அப்ப என்ன ஆண்டவர் எதிர்பார்த்திருப்பார் யோசுவாட்ட? அந்த எதிர்பார்ப்பை யோசுவா நிறைவேற்றி இருப்பாரா? நிறைவேற்றினதுனாலதான் அவர் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மிஷன், அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை வெற்றிகரம் முடிச்சார். ஏன்னா ஆண்டவர் சொன்னதின்படி செய்ததுனாலதான். இன்னைக்கு நம்ம வாயில என்ன இருக்கு? எந்த நேரம் குறை பேசுறது, இன்னொருத்தர் பத்தி பேசுறது, தேவையில்லாத பேசு, பாதி வேஸ்ட் தான் நம்ம வாய், பாதி முக்காவாசி வேஸ்ட் தான். இன்னொரு விதத்துல சொல்ல போனது வாயை விட்டு பிரியாத, தினமும் வசனத்தை வாசிக்கணும் அப்படின்றத அதற்குள் பாக்குறோம். தினமும் வசனத்தை வாசிக்கணும். எத்தனை விசுவாசிகள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க தெரியல, ஏதாவது ஒரு வசனத்தை உங்க உள்ளத்தில் மனதில் அடிக்கடி சொல்கிற பழக்கம் இருக்குதா? நீ என்ன வேலை வேணாலும் செய்யுங்க, கிச்சன்ல வேலை செய்யுங்க, ஆபீஸ்ல வேலை செய்யுங்க, நீங்க டிரைவ் பண்ணுங்க, எனிதிங், என்ன பண்ணும் போதும் ஒரு வார்த்தை உங்க நாவில் உங்க சிந்தனையில் வந்துகிட்டே இருக்கும், இன்னொரு வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு இருக்கோ தெரியல. அப்படி இல்லாவிட்டா நீங்க தேவனோடு சரியா இல்ல. உங்கள் மனதில், உங்கள் வாயில அந்த வார்த்தை வரும். சில நேரத்தில் வார்த்தை நம்ம சத்தமாவே சொல்லுவோம், ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றது போல கூட அந்த வார்த்தை இருக்கும். ஏன்னா நிறைய வார்த்தைகள் வாசிச்சிருக்கோம், நிறைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், நிறைய வார்த்தைகள் நினைக்கிறோம். அந்த வார்த்தை என் நாவில், சிந்தனையில் எப்பொழுதும் செயல்பட்டு இருக்கு. எனவே இரவும் பகலும் தியானிப்பேன்னு சொன்னது, இரவும் பகலும் தியானம், இரவு பகல் பைபிளை தெரிஞ்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்க முடியும்? அது லிட்டரல்ல. என் சிந்தனையில, என் எண்ணங்களில ஆண்டுடைய வார்த்தை, பல வசனங்கள் எனக்குள் பேசப்பட வேண்டும், எனக்குள் நானே பேச வேண்டும், வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த வேர்ட் ஆஃப் காட் என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறது, பரிசுத்த ஆவியானவரை அதிகமாக இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறார். பரிசுத்த ஆவியானுடைய மினிஸ்ட்ரியை இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு கொண்டு வருவதற்கு அதிக பிரயாசப்படுகிறார். வேதத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே தேவன் தான், நமக்கு அதுல எந்த மாற்றம் இல்லை. தேவன் ஒருவரே என்கிற சத்தியத்தை நம்ம தெளிவா பார்க்கிறோம், அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனால் நம்முடைய ஒரே தேவன் 3 ஆளுத்தங்கள் வழியாய் நம்மோடு கூட ஊழியம் செய்கிறார், நம்மோடு கூட இடைபெறுகிறார். இதை பழைய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவன் என்கிறதை அதிகமாக கவனிப்பது போல இருக்கிறது. அடுத்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம், இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்பதை குறித்து அதிகமாக பார்க்கிறோம். ஆனால் இது மிகைப்படுத்தி ஒவ்வொரு காலங்களில் நாம் பார்ப்பது போல இருந்தாலும் எல்லா இடத்திலும் 3 ஆளுத்தங்களும் செயல்படுவதை நம்மால் பார்க்க முடியும். இந்த வாசித்த வேத பகுதியிலே நல்ல கவனிங்க. 26 பார்த்தீங்கன்னா பேசிக் கொண்டிருப்பது இயேசு கிறிஸ்து, என் நாமத்திலே அப்படின்றது. அப்ப அடுத்த வார்த்தை என்ன பயன்படுத்தப்படுகிறது? பிதா அனுப்புகிற. இப்ப அடுத்த வார்த்தை என்ன வருது? பரிசுத்த. ஒரே வசனத்துக்குள் ஒரே தேவன், 3 ஆளுத்தங்களிலே இங்க உள்ள பார்க்கிறோம். இப்படிதான் வேதம் முழுதில் இருக்குது. அவர்கள் பிரிந்து இருக்கிறவள் அல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து யோவான சுவிசேஷத்தில் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்கள் ஒன்றாய் இருக்கும்படி என்று சொல்லி ஜெபிக்கிறார். எனவே எல்லா காலங்களிலும் பிதாவாகிய தேவனுடைய மினிஸ்ட்ரி நம்முடைய
தேவனுடைய அறிவுக்கு நம்முடைய வார்த்தைக்கு சொல்வது போல குமாரனாக இயேசு கிறிஸ்துவினுடைய மினிஸ்ட்ரி வார்த்தை என்று அழைக்கப்படுகிறவர். பிற்பாடு த மினிஸ்ட்ரி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் கிரியேஷன்ல பாருங்க, ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார், பிதா வார்த்தையினாலே சிருஷ்டித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை விச் வேர்ட் ஹி ப்ரொக்ளைம்ட் தட், அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு அன்னைக்கு புரியல. யோவான் 1 அதிகாரத்தை வாசித்தா புரியுது, அந்த வார்த்தை மாம்சமாகி வேதம் ஆரம்பிக்கும் பொழுதே 3 ஆளுத்துவங்களோடு செயல்படுகிற ஒரே சர்வலமல தேவனை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு சபை என்று வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்பதை அதிகமாக எம்பசைஸ் பண்ணுகிறோம். என்று சொன்னால் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் கிறிஸ்தவன் என்கிற பெயர் வருவதற்கு ஆவியானவர் தான் ரீசன். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒருவன் கிறிஸ்தவன் என்று கிடையாது. கிறிஸ்ட் அப்படின்னு சொன்னாலே அனாயிண்டிங் தான். இன்னும் வேதத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இயேசு என்கிற பெயரிலே கிறிஸ்து என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அனாயிண்டிங் வரும்பொழுது அதோடு கூட அபிஷேகம் ஆவியானவர் இணைஞ்சு வருகிறார். இதை நம்ம சரியா அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு இருக்கிற நாம் எல்லாருமே பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசுகிற விஷயத்தை அறிந்திருக்கிற விஷயத்தை யாருமே இல்லைன்னு சொல்றதே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். தெரியும்னா விசுவாசிக்கிறோம். குமாரன் இல்லாமல் சுவிசேஷம் கிடையாது. ஆவியானவர் இல்லாமல் மனம் திரும்புதல் கிடையாது. There is no conviction without the Holy Spirit. அந்த conviction என்கிற மனம் மாற்றத்தை, சிந்தனையின் மாற்றத்தை, எண்ணத்தின் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. எனவே ஹோலி ஸ்பிரிட், குமாரனாகிய கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் என்கிற இந்த 3 ஆளுத்துவத்தையும் ஒரே தேவன்கிற இடத்துக்குள்ள சிந்திக்கணும். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் மிக முக்கியம். மிக முக்கியம்னு சொல்லும்போது இப்போ பிரசங்கிக்க நேரம் சொல்லுகிறேன். நாளில் பரிசுத்தாவின் வல்லமை ஊற்றப்பட்டதனால பழைய ஏற்பாட்டில் கடைபிடிக்கப்பட்ட யூதர்களால் பின்பற்றப்பட்ட அதே நாளில் பெந்தெகோஸ்து என்னும் நாளில் பரிசுத்தாவின் வல்லமை பூமியிலே ஊற்றப்பட்டார். அதாவது பெந்தெகோஸ்து என்பதுன்னா 50 என்று அர்த்தம். பழைய ஏற்பாட்டு நாட்களை வாரங்களின் பண்டிகை இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடுவார்கள். இந்த வாரங்களின் பண்டிகைனா 7 வாரம் கொண்டாடுவாங்க. 7 7 49 முடிஞ்சது 50 நாள் பெந்தெகோஸ்து நாள் என்பது அவங்களுடைய கால்குலேஷன் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் கேலண்டர் படி. அப்போ அந்த அபிஷேகம் பூமியிலே ஊற்றப்பட்டது. பரிசுத்தாவியான அபிஷேகம் ஊற்றப்பட்டது சொல்ல காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே இறங்கி வந்தார். அதுவரை பரிசுத்தான் இல்லையா இருக்கிறார். ஆனாலும் வேதத்தின் காலத்தின் படி இந்த புதிய ஏற்பாட்டின் ஒரு சபை என்பதின் ஆரம்பம், ஒரு சபையை இந்த பூமிக்கு கொண்டு வர வேண்டும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி. சபை என்று சொன்ன ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய கூட்டம், அல்லது இயேசு ரத்தத்தினால் மீட்கப்பட்ட கூட்டம், அல்லது பரலோகத்து ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிற அந்த சபை என்கிறதின் ஆரம்பத்தை முதல் முதல் கொண்டு வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தில் அங்கீகரித்து இறங்குகிறார். இன்றைக்கு உங்களை மனதை ஆயத்தப்படுத்த சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது நமக்கு உண்டாகிற பல காரியங்கள், பல கிரியைகள், செயல்களை பார்க்கிறோம், பல விஷயங்களை பார்க்கிறோம். அதில் முதலாவதாக அங்க ஆரம்பிக்கப்படும் பொழுது நான் போதிப்பேன் என்று நினைப்பூட்டு என்கிற வார்த்தையை நம்ம வாசித்தோம். பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல ஊற்றப்படும் போது அப்போஸ்தல நடபடிகள் 2 அதிகாரம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 வசனத்தில் பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபொழுது அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். ஒரு பெரிய கூட்டமான மக்கள் ஒரு இடத்தில் கூடுவது பெரிய காரியம் அல்ல. அந்த கேதர் பண்ணுகிற எல்லாரும் ஒரே சிந்தனை, ஒரே மனமும், ஒரே எண்ணமும் இருக்கிறது மிக முக்கியமான ஒன்று. அப்படி அந்த நாளில் ஒரே சிந்தனை, ஒரே எண்ணம், ஒரே மனதாய் இருக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியான அந்த இடத்துல ஊற்றப்படுகிறார். பரிசுத்த ஊற்றப்பட்ட பிற்பாடும் அதை தொடர்ந்து நம்ம மிக முக்கியமாக பார்க்கிற ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது எதை ஊற்றப்படுவது என்கிற வார்த்தை வேற சில வார்த்தைகளை வைத்து ஏதோ ஒரு காற்று போல, ஒரு தண்ணீர் போல, வேற ஏதோ ஒன்றை போல அப்படி நினைச்சிடக்கூடாது.
யோவான் 14:17 உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் பரிசுத்த ஆவியானவர் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி அவர் உங்களுக்குள்ளே இருப்பதால் அப்ப அவர் என்னோடு கூட வாசம் பண்ணி என்னோடு கூட இருக்கிறார். 2 Corinthians 6 பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு உலாவி உங்களுக்குள் இருக்கிற தேவன் என்கிறதை பார்க்கிறோம். அப்போ எனக்குள் உலாவி எனக்குள் அவர் இருக்கும் பொழுது எனக்குள் வெளிப்படுகிற எனக்குள் செயல்படுகிற காரியம் என்ன சொன்னா முதல்ல ஒரு ஒன்னஸ் ஸ்பிரிட் வருகிறது. இந்த ஒரு மனம் என்பது ஒரு சில விசுவாசிகளாய் கூடுகிற இடத்தில் ஒரு மனம் என்பது ஒரு புறம் இருந்தாலும் முதல்ல நமக்குள்ளேயே ஒன்னஸ் முதல்ல வரணும். ஏன் நமக்குள்ள ஒன்னஸ் வரணும் தெரியுமா? நம்மை குறித்து வேதம் சொல்லுகிற சத்தியம் என்ன, நம்மை குறித்து கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்ன சொன்னால் ஆவி ஆத்மா சரீரம் என்கிற மூன்று இணைந்ததுதான் ஒரு பர்சன். ஆவி என்பது எனக்குள் இருக்கிறது, ஆவி தான் இப்ப என்னுடைய ஆவியோடு கூட உங்க ஆவி இணையும் பொழுது பரிசுத்த ஆவியான நமக்குள் கிரியை செய்கிறார். ஆத்மா என்று சொல்லும் பொழுது இப்ப நான் சொல்லுகிற வார்த்தைகளை உங்களுக்குள் எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தைகள் மூலம் நீங்கள் பலப்பட்டு வளருகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குள் உண்டாகுது. அது ஆத்மாவில் உண்டாகிற விஷயம். அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதன் வாழ்க்கையில் இந்த மூன்றுக்கு நடுவில் ஒரு போராட்டம் உண்டாகும். இயேசு கிறிஸ்து கெத்செமனேயில் ஜெபிக்க போகும்பொழுது தன் சீஷர்களை பார்த்து சொல்கிறார், மாம்சம் பலவீனம் உள்ளதுதான் ஆவியோ. இப்போ ரெண்டு போராட்டம் கெத்செமனேயில் ஜெபிக்க போன சீஷர்களுக்கு வருகிறது. ஒன்னு ஆவி ஒன்று இருக்கு. ஆவி என்று சொன்னா அன்னைக்கு பரிசுத்த ஆவியான முழுமையாக கொடுக்கப்படாவிட்டாலும் அவங்களுக்குள் இருக்கிற ஆவி அது என்ன சொல்கிறது, இயேசுவனை ஜெபிக்க கூட்டு வந்திருக்கிறார், இயேசுவனை ஜெபிக்க சொல்லியிருக்கிறார், போதகரனை ஜெபிக்க சொல்லியிருக்கிறார், நீ ஜெபிக்க வந்திருக்கிறாய் அப்படின்னு ஆவி சொல்லும் போது மாம்சம் ஃபிளஷ் சொல்லுது, எனக்கு பலவீனமா இருக்குது, எனக்கு தூக்கம் வருது, என்னால் இது முடியாது அப்படின்னு சொல்லி அது என்ன பண்றது, மாம்சம் பலவீனம். அப்ப அங்க என்ன வரல, ஒன்னஸ் வரல. இதுக்கு நடுவில் உட்கார்ந்து கஷ்டப்பட்டது ஆத்மா தான். அதனாலதான் சங்கீதக்காரன் என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், என் ஆத்மாவே கொஞ்சம் சோதனை பண்ணு, என் ஆத்மாவே அவரை தேடு. இந்த ரெண்டுக்கு நடுவில் உட்கார்ந்து நையப்படுறது என்னன்னு சொன்னா ஆத்மா தான். அப்போ அந்த கெத்செமனி தோட்டத்தில் சீஷர்களுக்கு உங்களுக்குள்ளே முதல்ல ஒன்னஸ் வரல. இன்னைக்கு அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அதுதான் போராட்டம். நம்ம 4 விசுவாசிங்க கூட ஒருமனம் படுறோம் என்பது அது அடுத்த நிலை தான். நம்மளுக்குள்ளே ஒருமனம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிளம்பும் பொழுது மாம்சப்படுத்துற போற இருக்குது, இன்னைக்கு ஒரு நாள் 10 நிமிஷம் லேட்டா போனா என்ன அப்படி மாம்சம் போறோம். ஆவி சொல்லும் இன்னைக்கு ஒரு நாளாவது 10 நிமிஷம் முன்னாடி போ, பர்சனல் வீட்டில் முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஜெபிக்க ஆரம்பிச்சதும் உடனே ஆவி ஜெபிக்கும் போது நேரமே தெரியாத அளவுக்கு நல்லா ஜெபிக்க அப்படி நல்ல மோட்டிவேட், திடீர்னு மாம்சம் நம்ம இடைபடும், கொஞ்சம் முட்டி வலிக்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் உட்காந்துக்கோ. சரி உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன பண்ணும், கொஞ்சம் எழுச்சி நின்னுக்கோ, எழுச்சி நின்றுட்டு இருந்தா கொஞ்சம் எட்டி பாரு. உடனே மாம்சம் சொல்லும், உன் போன் பாரு, ஏதாவது மிஸ்டு கால் வந்திருக்கும், முடிஞ்சு போச்சு சாப்டர். மிஸ்டு கால் பார்க்க எடுத்ததும் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு, வாட்ஸ்அப் பார்த்த உடனே அவர் யூடியூப் லிங்க் ஒன்று வந்திருக்கு, யூடியூப் போடுதும் உள்ள போயிடும், முடிஞ்சு போச்சு, ஜபம் போச்சு. இந்த மாம்சத்தினால என்ன பண்ணிச்சு, எனக்குள்ளேயே ஒன்னஸ் இல்ல. அப்ப இந்த ஒன்னஸ் எப்படி பாஸ்டர் வரும், அப்ப இப்படிதான் நானும் ஸ்ட்ரகிள் பண்றேன், நான் ஒண்ணு ஜபிக்க கூடாது நினைக்கல, நான் ஒண்ணு ஆண்டரை தேடக்கூடாது நினைக்கல, நான் ஆண்டரோட கொஞ்சம் நேரம் செலவிடுங்க நினைக்கல, என் ஆவி இது நினைக்கதை செய்து ஆனா மாம்சம் அதோட ஒருமுனப்பட மாட்டேன். இதுக்கு நடுவில் வந்து ஆத்மா தான் பாடுபட்டு இருக்குன்னு சொன்னா இந்த பலவீனத்தை ஜெயிக்க தான் எனக்கு பரிசுத்த ஆவியான நோக்கு உலாவ விரும்புகிறார், எனக்குள் அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். அவருக்கு இடம் கொடுத்தால் மட்டும்தான் அவர் கிரியை செய்வார். எனவேதான் அப்போஸ்தலனாக பவுல் ஜபம் என்பதை இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் பரிசுத்த ஆவியனுடைய செயல் என்கிற அடிப்படையிலே நான் இது உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமர்கள் நிருபத்தில் அப்படிதான் அப்போஸ்தலனாக பவுல் சொல்லும் பொழுது நம்முடைய பலவீனத்திலே நமக்கு உதவி செய்கிறவர். வாசிக்க ரோமர் 8:26 அந்தபடியே அடையாளங்களுக்காக பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அவர் ஒரு நபராக அங்கு சொல்ல அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே சொல்லுங்க. எல்லாரும் இப்ப கூட வசனத்தை கேட்கும் போது சிலருக்கு அப்படியே கண்ணு இழுக்கிறத நான் பாக்குறேன். இப்ப உங்களுக்குள்ளேயே பாருங்க, ஒரு போராட்டம், சரீரம் ஒரு மாதிரி போராட்டி, ஆவி பாஸ்டர் ஏதோ இன்னைக்கு முக்கியமா பேச ஏதோ ஆயத்தப்படுத்தி சொல்றாரு, நீங்க கொஞ்சம் கேட்டுரும் அப்படின்னு ஆவி சொல்லுது, மாம்சம் சொல்லுது, அவர் அப்படிதான் பேசுவாரு, நீ கொஞ்ச நேரம் தூங்கிக்கோ. இப்படி மாம்சம் பேசிட்டே இருக்கும், இந்த மாம்ச இடம் கொடுத்தா ஆவி அதுகிட்ட போற. ரெண்டு பேரும் போராட்டி இருக்கும்போது பாஸ்டர் முடிஞ்சு பார்த்தா ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க, ஆவியான ஒரு மாதிரி பாப்பாரு, இப்படிலாம் இருக்கும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும். அதான் இந்த பலவீனங்களில, இந்த பலவீனம் என்று சொல்லுவது உங்களுக்கு ஒரு காய்ச்சல் தலைவலி சொல்லல, இந்த பலவீனம் ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ். இன்னைக்கு பிசிக்கல் வீக்னஸ் ஈஸியா அடையாளம்
அடையாளம் கண்டுக்கிறோம். டாக்டர் சொல்லிடுறாங்க மூணு நாள் ஜுரம் அதிகமாக இருந்தால் உடனே பிளட் டெஸ்ட் எடு. நம்மளும் அடிச்சு பரண்டு போய் என்ன பண்ணுது பிளட் டெஸ்ட். அவன் பிளட் டெஸ்ட்ல 5 ரிப்போர்ட் கொடுக்குறான். அப்ப சரீரத்தை ஆராய்வதற்கு நிறைய மிஷின்ஸ் இருக்குது. ஆனா உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு எந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணீங்க? உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு பலவீன வீக்னஸ் இருக்குது. ஜோம் பண்ணா ஜபிக்க முடியல, வேதம் வாசித்தா தூக்கம் வருது, சபைக்கு வந்தா கொஞ்ச நேரம் உட்காந்து வசனத்தை கேட்க முடியல. உங்களுக்குள்ளேயே ஆவிக்குரிய ஜீவியத்துல கத்திருக்கிற விஷயத்துல ஒன்னஸ் வராம போராடுறீங்களே, அதற்கு என்ன பலவீனம், அந்த பலவீனத்தை எப்படி மேற்கொள்றது என்பதற்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க? நீங்க இதுக்கு முயற்சி எடுக்காமல் போனால் ஒரு நாள் பிசாசு உங்களை வீழ்த்தி விடுவான். எந்த வீழ்ச்சியானாலும் எந்த வெற்றியானாலும் ஒரே நாளில் நடக்கிற சம்பவம் அல்ல. அது எங்கேயோ ஒரு ஆரம்பம் இருக்குது, அது எங்கேயோ அதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது, அதுக்கு அப்புறம் தான் அது நடக்குது. நம்ம பார்வைக்கு அவர் திடீர்னு இல்ல, திடீர்னு ஜெயம் பெற்றாரு, திடீர்னு அப்படிலாம் இல்ல, திடீர்னு ஒண்ணு நடக்கிறதே கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஒரு ப்ராசஸ். அதே மாதிரிதான் உங்க ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் நீங்க கண்டுபிடிக்கலன்னு சொன்னா, தெரிஞ்சும் அதை நீங்க ஓவர் கம் பண்ணுவதற்கு சரியா ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னா, எங்கேயோ ஒரு நாள் ஏதோ ஒரு விதத்தில் இவ்வளவு நாள் பட்ட பிரயாசத்தையும் வேஸ்ட் ஆகிக்கிறோம். இவ்வளவு நாள் கர்த்தருக்காக தியாகமா நின்றதை வீணாக்கிறோம். இவ்வளவு நாள் நீங்கள் ஆண்டவருக்காக இருந்த வைராக்கியத்தை வீணாக்கிறோம். இவ்வளவு நாள் ஆண்டவருக்காக செய்த தியாகத்தை வீணாக்கிறோம். இவ்வளவு நாள் ஆண்டவர் மற்றொரு சொன்ன விஷயத்தை வீணாக்கி விடும். எது என்று சொன்னால், இந்த ஆவிக்குரிய பலவீனத்தினை கண்டுபிடிக்காமல் போனால். இங்கு சொல்லப்பட்டிருக்க ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். என் மாம்ச பலவீனத்தில் ஒரு டாக்டர் உதவி செய்யற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறார். ஆனா என்ன விஷயம்னா, நான் தான் பரிசுத்த ஆவியானவர் கண்டுக்கிறதே கிடையாது. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பேதுரு பிரசங்கம் பண்றார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளு அப்படி சொல்லும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க பாப்போம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். Listen that word, ஏற்றுக்கொண்டவர்கள். இது வந்து ஆரம்ப நிலை. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு கூட்டத்திலும் உட்கார்ந்திருக்கிறனா, இங்கிருந்து பேசப்படுகிற வார்த்தைகள் வருகிறதை நீங்க அக்செப்ட் பண்ணி அது உங்களுக்குள்ள வரணும். அப்படி அக்செப்ட் பண்ணி உள்ள வராம ரெசிஸ் பண்றதுக்கு எனக்குள் சில பலவீனங்கள் இருக்கும், எனக்குள்ள ஒரு சத்ருவின் போராட்டம் இருக்கும். என்ன விசுவாசிகள் நல்லா அறிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய விஷயத்தை கர்த்தருடைய காரியத்தை நீங்க ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு அற்புதம், ஏற்றுக்கொண்டால் தான் விடுதலை, ஏற்றுக்கொண்டால் தான் ஆசீர்வாதம். விசுவாசி தானா வந்து நுழையிற மாதிரி ஆண்டவர் தானா வந்து நுழைய மாட்டார். இன்னொரு உதாரணம் சொல்றேன், இயேசு கிறிஸ்து பூமியில ஊழியம் செய்த நாட்கள் அவர் தன்னுடைய சொந்த ஊராக நாசரேத்துக்கு போகிறார். அவர் சொந்த ஊருக்கு போனா அங்கதான் அவர் 12 வயது முதல் தன்னுடைய பெற்றோர் கீழ் இருந்தாருன்னு சொல்லி சரித்திரம் சொல்லியிருக்கு இல்லையா. அப்ப அங்கதான் எல்லாரோட கூட இருந்தார், அவரோடு கூட விளையாடினர், அவரோடு கூட இருந்தவர்கள் படித்தவர்கள் போன வந்த எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இவர் ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு முழுமையா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தது 30 வயசுக்கு பிற்பாடு அவர் மறுபடியும் ஊருக்கு போனதும் அவர் எல்லா இடத்திலும் அற்புதங்கள் நடந்தது, எல்லா இடத்திலும் நல்ல வசனத்தை கேட்டாங்க. அவங்க ஊர்ல மட்டும் சொன்னாங்க, இவர் கார்பெண்டர் சன் இல்லையா, இவங்களுடைய சகோதரர்களா நம்மத்தில் இருக்கிறாங்க, இவங்க அம்மா மேரி தானே, அவ பிள்ளை தானே இது, இன்னைக்கு பார்த்து பெரிய உபதேசம் பண்றாரு, அற்புதம் செய்யறாரு, அடையாளம் செய்ய. 13:35 அவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா, தாய் மரியாள் என்பல்லவா, யாக்கோபு யோசே சிமியன் யூதா என்பது இவர்களின் சகோதரர் அல்லவா, இவர் சகோதரிகள் நம்மிடத்தில் இருக்கிறார் அல்லவா, இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது? எல்லா இடத்துலயும் இவர் சொல்லுவோம், இங்க மட்டும் என்ன சொல்றாங்க, இவனுக்கு எப்படி வந்துச்சு? இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இப்ப அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு தீர்க்கதரிசிகள் சொந்த ஊர்ல கனவுன்னு சொல்லிட்டு இங்க அவருடைய அவிசுவாசத்தை நிமித்தம் அநேக அற்புதங்கள் செய்யவில்லை. நல்லா கவனிங்க, இப்போ அந்த சொந்த குடும்பம், சொந்த ஊர், சொந்த ஜனங்கள் மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து போல ஏற்றுக்கொள்ளாததுனால அநேக அற்புதங்கள் செய்யவில்லை. எப்ப அற்புதம் நடக்குது? நான் ஏற்றுக்கொண்டால் தான், நான் விசுவாசித்தால் தான். ஆண்டவருக்கும் உலகத்தில் அந்தகார வல்லமைக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. சிலத்தை நம்ம சொல்லும், ஏன் ஆண்டவரே செய்யறது என்ன, அவருக்கு தான் தெரியுமே, அவர் தான் பண்ணக்கூடாதா, அவர் தான் செய்யக்கூடாதா? அப்படி இல்லை, நீ ஏற்றுக்கொண்டால் தான், நீ ஒப்பு கொடுத்தாதான், நீ கூப்பிட்டாதான், நீ கேட்டாதான், நீ தேடினால் தான், இதான் வசனம், இதான் உபதேசம். அப்ப இந்த இடத்தில் இதை நான் செய்ய முடியாதபடி எனக்குள் ஒரு மாம்சத்தின் பலவீனம் போராடுதுன்னு சொன்னா, அந்த மாம்சத்தின் பலவீனத்தை மேற்கொள்வதற்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் உங்கள் பலவீனங்களிலே உங்களுக்கு உதவி செய்கிறார். இந்த பலவீனம் என்ன, முதல்ல நான் ஒருமனப்பட முடியாதபடி எனக்குள் பலவீனம் இருக்கு. ஆவிக்குரிய காரியத்தில் ஒருமனப்பட முடியும், எனக்குள் ஒருமனம் வரல, நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன் ஜெபிக்க முடியல, வசனம் வாசிக்க முடியல, ஆலயத்துக்கு சரியா போயிருக்கேன், சரி ஏதோ ஊழியத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஆனா மாம்சம் தடை பண்ணுது, இப்படி நிறைய பலவீனங்கள் இருக்குது. அப்ப எனக்குள் ஒருமனம் இல்ல, ஒரு குறிப்பிட்ட ஜெபத்துக்கு அழைப்பு கொடுக்கறாங்க, எனக்குள் இருக்கிற ஸ்பிரிட்டே வேறு பிரிகிறது, பிரிந்து இருக்கிற ஆவியா செயல்படுது. அப்புறம் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே இந்த விஷயத்துல நான் சரியாய் செயல்பட எனக்கு பலன் கொடுங்கன்னு சொன்னா, அவர் கண்டிப்பா பலன் படுத்தி அவர் சரியா
சத்தியானதை செய்ய நடத்துவார். இந்த ஒரு மனம் உங்களுக்குள் வந்த பிற்பாடு உங்க வீட்டுக்குள்ள வரும். ஒருவேளை உங்க கணவன் ரட்சிக்கப்படாதவராய் இருப்பார். 18 வயசு தாண்டின பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதவராய் இருப்பாங்க சொன்னா சில விஷயங்களில் உங்களுக்குள் ஒரு மனம் வரவில்லை. அதுல விசேஷமா எதுல ஒரு மனம் வரல தெரியுமா? ஆவிக்குரிய காரியங்களில் ஒரு மனம் வரவில்லை. சபைக்கு அடுத்த விஷயத்துல, வசனத்துக்கு அடுத்த விஷயத்துல, உபதேசத்துக்கு அடுத்த விஷயத்துல நீங்கள் குடும்பமாய் சில காரியத்தை தீர்மானிக்க முடியாதபடி, ஒன்றுபட்டு செய்ய முடியாதபடி பிசாசு போராடுவான். அப்ப யாரோ ஒருவர் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பலவீனமா இருக்கிறதுனால இந்த போராட்ட குடும்பத்துக்குள் இருக்கும். முதல்ல குடும்பமா உட்கார்ந்து உங்களால் ஜெபிக்க முடியுதா? அடுத்தது குடும்பமாய் ஆராதனைக்கு வர முடியுதா? அடுத்தது குடும்பமாய் உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியுதா? இந்த மூன்று விஷயத்தையும் குடும்பமாய் செய்ய முடியாவிட்டால் உங்களுக்குள் ஆவிக்குரிய பலவீனம் இருக்குது. அங்க பலப்படுத்துகிற ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அதுல யாரோ ஒருத்தர் நீங்க கொஞ்சம் ஆவியில பலனா இருந்தால் நீங்கள் நல்ல ஒரு விட்டு கொடுத்து அர்ப்பணித்து ஜோமணி ஆவியானவர் எங்கள் குடும்பத்தை ஒருமுகப்படுத்துங்க. நாங்க உலக விஷயத்துல வரும். கல்யாணம் வீட்டு கிளம்பினா எல்லாரும் கிளம்பிடுறாங்க, கிடுகிடுன்னு கிளம்பிடுறாங்க. ஃபங்க்ஷனு கிளம்ப வேகமா கிளம்பிடுறாங்க. டூரு கிளம்பினா எல்லாம் குடும்பமா கிளம்பி, இது மாம்சத்தின் காரியங்கள், அது போக கூடாதுன்னு இல்ல, தவறுன்னு இல்ல, அதுக்கு எல்லாம் சரியா இருக்குது. ஆனா கர்த்தருடைய காரியம் வரும்பொழுது, சபைக்குரிய காரியம் வரும்போது, ஊழியத்துக்குரிய விஷயம் வரும்போது பாத்தீங்கன்னா, நீ போய நான் இருந்துக்கிறேன், நீ போங்க, நீங்க போங்களேன், நான் இருந்துக்கிறேன். பிள்ளைங்க இப்படிப்பட்ட விஷயத்துல வருது பாத்தீங்களா? இது ஒரு ஆவிக்குரிய பலவீனம் என் குடும்பத்துக்குள் இருக்கிறது. அதை மேற்கொள்ளும் என் குடும்பத்துக்குள்ள அபிஷேகம் தேவை முதல்ல. ஏன்னா எனக்குள்ள ஒன்னஸ் இல்ல. அடுத்தது என் குடும்பத்துக்குள்ள ஒன்னஸ் இல்ல. என் குடும்பத்துக்கு ஆவியானுடைய உதவி தேவை, ஆவியனுடைய பலன் தேவை. அப்ப ஆவியனுடைய பலன் குடும்பத்துக்கு எப்படி எல்லாம் தேவை என்பதை வேதத்துல, உபதேசத்துல, சத்தியத்துல பாக்குறோம். எதை நான் விடணும், எதை சேர்த்துக்கணும்னு பாக்குறோம். இதெல்லாம் சரியா இருக்கணும். இப்ப குடும்பத்துக்குள்ள வந்துடும். அப்ப ஒரு தனிப்பட்ட மறுக்குள்ள வந்துட்டு, குடும்பத்துக்குள்ள வந்துட்டு, இந்த ரெண்டு வந்துருச்சுன்னா சபைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சபைக்குள் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை ஊற்றும் பொழுது உங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ளும் அதை கர்த்தர் கொண்டு வருவார். ஆனா அதை உங்களிடத்திலிருந்து, உங்க குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும், சபையோடு ஒத்துழைக்க வேண்டும், ஊழியரோடு ஒத்துழைக்கணும்னா அதை கோப்பரை அதை ஒருமனப்படணும். அங்கு சொல்லப்படும் திரளான விசுவாசிகள் கூட்டம், ஒரே மனமும் ஒரே இருது. இந்த குடும்பத்தில் ஒரு மனம் என்றதுல ஒரே ஒரு உதாரணம் நமக்கு தெரிஞ்சதுதான். எல்லாரும் பாத்தீங்கன்னா அதுக்கு தங்கள் காணிக்கைகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்போஸ்தல பாதபடியில் வச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 4 அதிகாரம் 5 அதிகாரத்துக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்கறதில் சரியா ஒருமனப்பட வேண்டிய ஆட்கள் ராங் திங்க்கு தவறானதுக்கு ஒருமனப்பட்டார்கள். இதுதான் பிசாசு தந்திரம். எனவேதான் பேதுரு கேட்கிறார், பிசாசு உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? எப்ப 2 அதிகாரம் 3 அதிகாரம் எல்லாத்திலையும் பார்த்தா ஆவியா நிரப்புறா, பரிசுத்தவன் வல்லமை, பரிசுத்த அபிஷேகம், பரிசுத்த நிறைவு எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா அதே வல்லமையை பெற்ற ஒரு கூட்டத்துக்குள் இருக்கிற ஒரு குடும்பத்துக்குள் பிசாசு நிரப்புகிறான். இவங்க ஒருமனம் தவறான காரியத்துக்கு போயிடுச்சு. இன்னைக்கு சிலருடைய ஒருமனம் வீட்டுக்குள்ள தவறான இடத்துக்கு போயிட்டு இருக்குது. ஆனா நம்ம செய்யறத பார்த்தா ரைட் மாதிரி தான் இருக்குது. நானும் கொடுக்க தானே போறேன், நானும் செய்ய தானே போறேன், நானும் அப்போஸ்தல கீழ்படிய தானே போறேன், நானும் அவங்க செஞ்ச மாதிரி. ஆனா உள்ளுக்குள்ள இருக்குது அந்த ஒன்னஸ் சரியா இல்ல, எங்கே ஒரு தவறு நடந்துட்டு இருக்குது அந்த ஒருமனம் என்கிற விஷயத்தில். எனவே நான் இந்த விஷயத்தில் அவன் ஒரு நாளும் பிசாசு நம்ம வஞ்சித்தரக்கூடாது, கவனமா இருக்கணும். தனிப்பட்டவர்களுக்குள், குடும்பத்துக்குள், அடுத்து என்னது சபை. அந்த சபைன்னு வரும்போது ஏற்கனவே 4 அதிகாரத்துல பின்னாடி வாசிச்சிட்டோம், திரளான விசுவாசிகளின் கூட்டம் ஒரே மனமும் ஒரே இருதயம் உடையவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முழு சபைக்குள் அந்த ஒரு மனம் இருந்தது. அவர் அபிஷேகம் வரும் என்று சொன்னால் என் பலவீனத்துக்கு எனக்கு உதவி செய்கிறார். என்னிடத்திலிருந்து வெளியே போக வேண்டிய முதல் பலவீனம் என்ன சொன்னா அந்த ஒன்னஸ் இல்லாம இருக்கு பாத்தீங்களா. ஆண்டவர் எந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போக விரும்புகிறாரோ அந்த லெவலுக்கு போக முடியாதபடி பிசாசு தடை செய்வோம். எனவே முதல்ல அபிஷேகம் எனக்குள் ஒரு மனதை கொடுக்குது. ஒரு மனம் உள்ள வர முடியாமல் இருக்க பலவீனத்தை என்ன விட்டு மாற்றுகிறது அபிஷேகம் சொன்னா ஆவியானவர். அடுத்தது ஆவியானவர் எனக்குள் இருந்தால் அவர் ஞானத்தை கொடுக்கிறார். அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. அப்போஸ்தலர் நடபடிகள் 4:13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும், படிப்பு அறியாதவர்கள் அப்படின்னு சொன்னா நாலேஜ் இல்ல, ஆனா பேசுகிறார்கள் என ஞானம் இருக்கிறது. நாலேஜ் என்பது இந்த கலெக்ஷன் ஆஃப் தி புக்ஸ், இந்த கலெக்ஷன் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கால்ட் நாலேஜ், பட் விஸ்டம் இஸ் ஃப்ரம் காட். அப்ப படிக்காம இருந்தலாமா பாஸ்டர், ஸ்கூலுக்கு போகாம இருந்தலாமா? அப்படி இல்ல. நீ ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், நல்லா படிக்கணும். நமக்கு எல்லா கலெக்ஷன்ஸ் எல்லாம் தேவை இல்லைன்னு இல்ல. ஆனால் தேவன் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும், ஞானத்தில் ஒரு தைரியமும் உண்டாகுது. தானியலை பற்றி நீங்க தானியல் புத்தகம் 1:8 தானியலுக்குள் இருந்த விசேஷித்த ஆவின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஸ்கூல்ல டீச்சர் பேப்பர் திருத்தும் போது பாத்தீங்கன்னா டக்கு டக்கு திருத்திட்டு அதுல பாத்தீங்கன்னா குட்னு போடுவாங்க, பெட்டர்னு போடுவாங்க, அப்புறம் என்ன போடுவாங்க, எக்ஸலன்ட் போடுவாங்க. அப்படித்தானே, சிலருக்கு முட்டை போடுவாங்க பொறிச்சு சாப்பிடுறதுக்கு, இந்த 3 தான் போடுவாங்க. அந்த எக்ஸலன்ட் என்பது நீங்க உலக படிப்புல உலக ஞானத்துல வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும்
அந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் தேவ ஞானம் வருது. என்ன விசுவாசிக்கு நல்ல கவனிங்க, எனக்குள்ள அபிஷேகம் இருந்தா ஞானம் இருக்கும். இந்த ஞானத்தை உங்க உலக படிப்புக்கு உலக வேலைக்கு நான் அப்ளை பண்றேன். ஊழியத்தை அப்புறம் வைங்க. நான் சொல்றேன், அபிஷேகம் இருந்தா உங்களுக்கு வேர்ல்டு ஸ்டடியே ரொம்ப தனியா இருக்கும். சகோதரிகளுக்கு சொல்றேன், சில குடும்பத்துக்குள்ள பார்த்து இருக்கிறத வச்சு செலவு பண்ண தெரியாது. ஏன்னா ஞானம் இல்லை உங்களுக்கு. கடன் வாங்கி போட்டாதான் செலவு பண்ண முடியும்னா உனக்கு ஞானம் இல்லை. புருஷர்கள் இருக்கிறீங்க, வருகிற வருமானத்தை வச்சு குடும்பத்தையோ காரியத்தை செய்ய என்னால முடியல, இது இப்படி ஸ்ட்ரகிள் பண்றேன்னா ஞானம் இல்லை. அந்த ஞானத்தை ஆண்டெடுக்கல, இருக்கிறத வச்சு இதை சூப்பரா பண்றது கர்த்தர் கிருபை கொடுப்பா. குடும்பத்துக்குள்ள கர்த்தர் போற, வேலைக்குள்ள கர்த்தர் கொடுப்பா, உயர்வில் கர்த்தர் கொடுப்பா. சில பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சாலமோனுக்கு ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு ஞானம் கொடுக்கிறார். இன்னைக்கு சில பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியல, சில பிரச்சனையில மாட்டிக்கிறோம், விஸ்டம் இல்ல. சில வேலையில ப்ரமோஷன் இல்ல, விஸ்டம் இல்ல. நீங்க கர்த்தருடைய விஸ்டத்தை மட்டும் கேட்டு பாரு. கர்த்தருடைய விஸ்டம், அந்த விஸ்டம் எப்ப கிடைக்கும்? அனாயிட்டிங் வந்தா விஸ்டம். சாதாரண ஜபம் பண்றதுக்கே முடியல. ஆவியில் நேரம் ஜபம் பண்ணாதானே அபிஷேகம். ஆவியானவர் கிரியை செய்வார். ஆவியானவர் ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம படிச்ச புக்கையை பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம படிச்ச சிலபஸை பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம படிச்ச டாக்டரேட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம படிச்ச டிகிரியை பார்த்துட்டு இருக்கிறோம். இதை பார்த்துட்டு இருக்கும் ஆண்டவர் எப்படி உங்களுக்கு பரிசுத்தம் உதவி செய்வார்? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இல்ல வேண்டாம் நான் சொல்லல. அதற்கு மேல் ஆவியான எனக்குள் இருந்தா அவர் விஸ்டம் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் தான், அவருக்கு நேச்சுரலா விஸ்டம் இருக்கும். ஆனாலும் அவர் குழந்தை பரிசு அவர் ஞானத்தில் வளர்ந்த அபிஷேகம் இருந்தா ஞானம் இருக்கும். ஞானமா செய்யலாம், உன்ட்ட அபிஷேகத்துல பிரச்சனை இருக்கு, பலவீனம் இருக்கு, அதை நீ சரி பண்ணிக்கோ. ஒருவேளை ஞானமா செய்யாம யாரோ உன திட்டினாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. இன்னைக்கு திட்டு வாங்குறத நீ ஏத்துக்கலன்னு சொன்னா நீ வளரவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, அது எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய ஆனாலும் பரவாயில்ல, நீ திட்டு வாங்குறத ஏத்துக்கலன்னா உன்னால் வளர முடியாது. அபிஷேகம் தான் ஞானம் இருக்கும். நான் நிறைய பேருடைய லைஃப்ல பாத்திருக்கேன் அந்த அனாயிட்டிங் இருக்கிற விசிட்டத்தை. நீங்க நினைப்பீங்க, நான் தான் அன்னைக்கு அபிஷேகம் பெற்றேன், நான் தான் அந்நிய பாசி பேசுறேன், சில ஆட்கள் எனக்கு வரம் கூட இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஞானம் இருக்குதான்னு கேட்கறேன். உன் பலவீனத்தை மேற்கொள்வதற்கு ஒரு மனம் இருக்கா? முதல்ல ஞானம், ஒரு மனம் இருக்கா? ஆமா, இதெல்லாம் என்னுடைய பலவீனங்கள். இதுல பரிசுத்த ஆவியானக்கு உதவி செய்ய போகிறார். பரிசுத்த நமக்குள் வரும்போது ஒன்னஸ் உண்டாகும், விஸ்டம் உண்டாகும். இந்த ரெண்டும் இல்லாத போது நான் ஒரு ஆவிக்குரிய பலவீனத்தில் இருக்கிறேன். இந்த பலவீனத்தை சரி பண்றதுக்கு ஆவியானவர்கள் மட்டும்தான் முடியும். அப்ப ஆவியானவர் எங்க அசைவாடுகிறாரோ, ஆவியானவருக்கு எங்க நடத்தப்படுகிறோமோ, ஆவியார் எங்கு போதிக்கப்படுகிறாரோ, ஆவியார் எங்கு அசைவாடுகிறாரோ, ஆவியானுடைய அசைவாடுகள் எங்க யாரெல்லாம் இருக்கிறான் அங்க இருந்தாதான் ஆவியானவர் எனக்குள் செயல்பட முடியும். ஆவி இல்லாத இடத்துல உட்காந்து ஆவியான ஆவியான கேட்ட எங்க வருவார்? ஆவியான கிரியை செய்யற இடத்துல இருந்தா தானே அவர் கிரியை செய்வார். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம், எல்லாரும் சிறு பிள்ளைகளான பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுல என்ன சொல்லணும்னா, ஸ்பிரிச்சுவல் வீக்னஸஸ், ஆவிக்கறி பலவீனங்கள். பலவீனம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்காம போயிட மாட்டேன். பலவீனம் இருக்குன்னு தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த சென்ஸ் எனக்கு என்ன சொல்லுது? யூ கோ ஃபார் த ட்ரீட்மெண்ட். த சேம் வே இன் ஸ்பிரிச்சுவலி, ஐ வீக்னஸ் என்று சொன்னா யூ ஷுட் கோ ஃபார் த ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட் பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்க முடியும். பரிசுத்த எப்படி கொடுக்க முடியும்? பரிசுத்த ஆவியை நடத்தப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியை போதிக்கப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியினால் வசனத்தை, வேர்ட் ஆஃப் காடே எல்லாமே ஹோலி ஸ்பிரிட் நமக்கு கொடுக்கப்படுதுன்னு தெரியும். அந்த பரிசுத்த ஆவியனுடைய உதவியோடு நம்ம வாசித்தா நம்ம நிறைய வீக்னஸ் இருந்து வெளியே வரலாம். அந்த விஸ்டம் கத்தர் கொடுப்பா. இன்னைக்கு ரெண்டு வார்த்தை தான் உங்களுக்கு எம்பசைஸ் பண்ணிருக்கிறேன். ஏன்னா அவர் போதிக்கிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் போதிக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு முதல்ல ஒன்னஸ் கொடுக்கிறார், அடுத்து விஸ்டம் கொடுக்கிறார். ஆவியானவரால் உண்டாகிற ஒன்னஸ், ஆவியானவர் உண்டாகிற விஸ்டம் எனக்கு தேவை. தேவையற்ற நல்ல கட்டை சோதரமன் இயேசுவின் நாமத்தில், ஐ வாண்ட் டு பி எக்ஸலன்ட் இன் மை ப்ரொபஷன்ஸ். என்னுடைய எந்த இடத்திலும் நான் எக்ஸலண்டா இருக்கணும், அதற்கு ஆவியானுடைய உதவி தேவை. யோசேப்பு இருந்தான், தானியேல் இருந்தான், இப்படி சொல்லிட்டே போல நிறைய பேர். நம்ம நினைக்கிறோம் ஆவியானவர் சொன்னாலே ஊழியம் என்று மட்டும் நினைக்கிறோம். விசுவாசிகள் உங்களுக்கு நான் சொல்றேன், ஊழியம் என்பது அதர் சைடு, இன்னொரு சைடு இருக்கு. நீங்க இப்ப நிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் வளர்வதற்கும் ஆவியானுடைய உதவி தேவை. அவன் ஆவியானவர் சொன்ன உடனே வரோம் அப்படி வேற மாதிரி லெவல்ல யோசித்து பேசிக்கா பெற்றுக்கொள்ள வேண்டியதை விட்டுறக்கூடாது. ஆவியான இந்த நாட்களில் இந்த கிருபைகள் வல்லமை கர்த்தர் கொடுத்து நடத்துகிற வல்லமுள்ள தேவனாக இருக்கின்ற ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அவன் இந்த நாட்கள் ஆவியானவர் எங்களுக்காக எவ்வளவோ அவன் நன்மைகளை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்க. அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்தி இயேசுவோடு இருந்த அவன் ஆவியானவர் இன்னைக்கு எங்களோடு இருந்து நடத்துவதற்கு அவன் ஞானத்தை கொடுக்க, ஒரு மனதை கொடுக்க, இன்னும் அநேக ஆவிக்கிற நன்மைகளை கொடுக்க நீங்க ஆயத்தமாக இருக்கிறீங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், இடம் கொடுக்கவும், ஒப்பு கொடுக்கவும், எங்கள் பலவீனத்தை அறிக்கை செய்து நாங்கள் பலன் அடைய வேண்டும் சொல்லவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் செய்கிறதுக்காக நன்றி. இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிற, வசனத்தை புரிந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த தன்னை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருடைய கரத்தில் கொடுக்கிறேன். இந்த நாளில் இந்த வார்த்தைகளின் நன்மைகள், இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்குள்ள உண்டாவதாக, இந்த வார்த்தையால் உண்டாகிற விடுதலை ஒவ்வொருக்குள்ள உண்டாவதாக. கர்த்தர் செய்ய போறதுக்காக நன்றி. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறேன்,
கிருபை பிரசன்னம் வல்லமைகளை தாங்கி நடத்தட்டும். நான் மீன் கரத்தில் தாழ்த்தி கொடுக்கிறேன் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். Our address: Reverend J. Ambrose Albert, AG Church, Church Street, Lake Avenue, TKM Road, near Vallam Railway Bridge, Chengalpet, 603002. For contact, 044-274-20109, 274-20445.